ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருடன் தன்னோட கடைசி ஐபிஎல் தொடரை விளையாட போகிற 5 நட்சத்திர வீரர்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான ஏபிடி வில்லியர்ஸ். இவர் வந்து கடந்த ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்து ஒட்டுமொத்தமாக ரிட்டையர் ஆகிட்டாரு. அதன் பிறகு எந்த ஒரு உள்ளூர் போட்டியிலும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட முடிவை மாற்றிக்கொண்டு ஐபிஎல் போன்ற ஒரு சில உள்ளூர் போட்டிகளில் விளையாடுவேன் அப்படின்னு பேட்டியளித்திருந்தார். அதன் பிறகு தற்போது இந்த வருடத்துடன் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற போவதாக சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஐபிஎல் தான் ஏபிடி வில்லியர்ஸ்க்கு கடைசி ஐபிஎலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவரோட வயசு வந்து 35. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் அதிரடி ஆல்ரவுண்டரான ஷேன் வாட்சன். இவருக்கு வந்து தற்போது வயது 37. இவர் சில வருடங்களுக்கு முன்பே சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் தொடர்ந்து பல உள்ளூர் போட்டிகளில் வந்து விளையாடி வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலுமே ஒரு சமையான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. 2018 ஆண்டு சிஎஸ்கே அணி சாம்பியன்ஸ் பட்டம் வெல்வதற்கு ஒரு முக்கியமான வீரராக இவர் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு வயது தற்போது 37 எட்டு விட்டதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவருக்கு கடைசி ஐபிஎல் தொடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உலகின் அதிபயங்கரமான அதிரடி வீரரான கிறிஸ் கெயில். இவருக்கு வந்து தற்போது 39 வயதாகிறது. சமீபத்தில் மீண்டும் சர்வதேச போட்டிகளில் காலடி எடுத்து வச்ச கிறிஸ் கெயில் தற்போது ஒரு அற்புதமான ஃபார்மில் வந்து இருக்காரு. இவருக்கு இதுதான் கடைசி ஐபிஎல் தொடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவருக்கு 39 வயது ஆகிவிட்டதன் காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகக்கோப்பையுடன் அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற போவதாக வந்து அறிவிச்சிருக்காரு. இதன் காரணத்தினால இவருக்கு இதுதான் கடைசி ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங். இவருக்கு வந்து வயது 38 வயதாகிறது. இவர் வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னரே இந்திய அணியில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் வந்து விளையாடி வந்துட்டு இருக்காரு. இவருக்கும் இந்த ஐபிஎல் தொடர் தான் கடைசி ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங். இவருக்கு வந்து தற்போது வயது 37 வயதாகிறது. இவர் வந்து எப்படியாவது இந்திய அணியில் இடம் பிடிச்சா ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்துகிட்டு இருக்காரு. அதே போல் இந்த ஐபிஎல் தொடரில் அவர் சிறப்பாக விளையாண்டார்னா இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு வந்து வயது 37 எட்டு விட்டதன் காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் இடம் பிடிச்சாலும் கூட அடுத்த ஐபிஎல் தொடரில் அவர் விளையாடுறது வந்து கஷ்டமாகிடும். இதனால் இவருக்கும் இந்த ஐபிஎல் தொடர் தான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.